அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்யூரிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரான கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட குரூப்பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை 19640 மேலே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 45050 மேலே பை, குரூடாயில் பொறுத்தளவுக்கு 7120 மேலே பை, என்ஜியை பொறுத்தளவுக்கு 213 கீழே தான் செல்லு. சரிங்களா, இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 200 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. நேற்று இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தது. MT4 சார்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 19600 சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட்டு ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா, ஈவினிங் வந்து குரூடாயில் டார்கெட் நம்மளோட சார்ட்டில் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி அதை அப்படியே கன்னி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். குரூடாயில் பொறுத்தளவுக்கு நேற்று எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட். இப்போ காரணம் என்னென்னா, பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டுக்குறீங்க, ADX பை சான்ஸ் 200% பை மட்டும் தான் நம்ம ஒரு வாய்ப்பு சொல்லியிருந்தோம். சரிங்களா, 6920 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்துலேயே 7040, 7120, 7240 அதை தாண்டிச்சு அப்படின்னா 7400 நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு 80% டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். சரி, இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா 2 days நல்ல ஒரு மூமெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், பைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் அனுக்கிறீங்க, ADX பை சான்ஸாக இருந்தாலுமே ADXோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ 5 minutes நம்ம செக் பண்ணால் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டில் இருக்குது. இப்போ க்ரீனாக மாறணும், மாறினதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம், ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 219 கீழே செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADXோட ஸ்ட்ரென்த் இல்லை. சரிங்களா, அந்த எதிர்பார்த்த 213 டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் ரிவர்ஸ் ஆகுமா இல்லை திருப்பி செல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல எதுக்கு கீழே செல் பண்ணலாம்னா 214 கீழே நீங்கள் செல் சான்ஸு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 207-203 வரைக்கும். ஒருவேளை இல்லை சார் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். பைக்கு வாய்ப்புகள் மிகக்குறைவு தான், 214 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். தவறில் என்ஜியை பொறுத்தளவுக்கு செல்லு, குரூடாயில் பொறுத்தளவுக்கு பை. இன்றைக்கி குரூடாயில் நீங்கள் வந்து ரேஞ்ச் போனில் தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா, இன்றைக்கி பை ஆகலாம் செல் ஆகலாம் மாறி மாறி ஆகும். ஏன்னா லாஸ்ட் 2 days கிட்டத்தட்ட 300 நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து நிஃப்டிக்கு வருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா, டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துச்சு, ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அதே டயத்தில் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADXோட ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ 15 minutesோட கண்டிஷன் நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கு. 15 minutesில் எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு, 19500 பை சான்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வரைக்கிறதுக்கு ஒரு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்த டார்கெட் 19700, அதுக்கடுத்து 19840, அதையும் தாண்டிச்சுன்னா அப்படின்னா 20,040 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 5 minutesோட சூப்பர் ட்ரெண்ட் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பை சான்ஸும் கிடைக்குது செல் சான்ஸும் கிடைக்குது, ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகுது. காரணம் என்னென்னா ADXோட ஸ்ட்ரென்த் இல்லாதனால. இப்போ இன்றைக்கி மேபி நேற்று போனால் ஹை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இப்போ 19080 பிரேக் 680 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19740, அதுக்கடுத்து 840 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும். கவனமாக இருக்கணும், என்ட்ரி எடுத்திங்கன்னா கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், ஏன்னா பெரிய மூமெண்ட்டு இல்லை ADX சப்போர்ட் பண்ணாதனால. அதனால் கவனமாக இருங்க. ஆனால் பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 45000 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். சரிங்களா, காரணம் என்னென்னா டெய்லியில் இதே மாதிரி தான் உங்களுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துருச்சு, ஆனால் ADXல சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. அப்போ செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா 44400 கீழே செல்லும், 45000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸு. சரிங்களா, அப்போ இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பிரேக் அவுட்டில் நிஃப்டி பையில் இருந்தாலுமே பிரீமியம் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்க வேணாம், நார்மலாக ரிஸ்க் வைங்க. சரிங்களா, 50 போகும், 25 இறங்கும். அது மூமெண்ட் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ப்ரீமியம் கிடைக்கும், இல்லைனாக்கு கிடைக்காது. சரிங்களா, அதை தான் நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறோம். அதே குரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் 12 PM ஆப்ஷன் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.